சேனல் மீனா கணேசன் கங்குலியோட இருபது வருட மாஸ் சாதனை தகர்ப்பு ஆசிய கண்டத்துல முதல் வீரரா ரோஹித் சர்மா வரலாற்று சாதனை ஐசிசி உலக கோப்பை ரெண்டாயிரத்தி கிரிக்கெட் தொடரின் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற லீக் போட்டியில வலுவான நியூசிலாந்து நாலு விக்கெட் வித்தியாசத்துல தோற்கடிச்ச இந்தியா தங்களோட அஞ்சு போட்டிகளையும் அஞ்சு வீட்டுகளை பதிவு செஞ்சு புள்ளி பாயிண்ட் டேபிள்ல முதல் இடத்தை படிச்சிருக்காங்க தரம்சாலா நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச நியூசிலாந்து சற்று தடுமாற்றமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருநூத்தி ரன்களை வெற்றி இலக்க நிர்ணயிச்சிருந்தாங்க அந்த அதிகபட்சமா மிட்சல் நூத்தி மூணு ரச்சின் ரவீந்திர எழுபத்தி இருபத்தஞ்சு ரன்கள் எடுக்க இந்தியா சார்பில் அதிகபட்சமா முகமது ஷமி அஞ்சு விக்கெட்டுகளை சாச்சிருந்தார் அதை தொடர்ந்து சேசிங் செஞ்ச இந்தியாவுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா நாற்பத்தி கில் இருபத்தி ரன்கள் எடுத்து நல்ல ஓப்பனிங் கொடுத்திருந்தாங்க அதை வீணடிக்காம விராட் கோலி மறுபடியும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்களை குவித்து வெற்றியை உறுதி செஞ்சாரு அவரோட ஸ்ரே செய்யர் முப்பத்தி ரெண்டு கே எல் ராகுல் இருபத்தி ஏழு ரவீந்திர ஜடேஜா முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்ததால நாற்பத்தி ஓவர்லயே இலக்கை எட்டிய இந்தியா ஐசிசி தொடரில் சி இருபது வருடங்கள் கழிச்சு முதல் முறையாக முறையா நியூசிலாந்து அதனால நியூசிலாந்து சார்பில் அதிகபட்சமா பெர்கு ஃபர்கூசன் ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்தும் வெற்றி காண முடியல இந்த வெற்றிக்கு அஞ்சு விக்கெட்டுகள் எடுத்து முக்கிய பங்காற்றிய முகமது ஷமி ஆட்டநாயகன் விருது தட்டி சென்றாரு இந்த போட்டியில ரோஹித் சர்மா வழக்கம் போல பவர் பிளே ஓவர்களை பயன்படுத்தி நாற்பத்தி ஆறு ரன்களை விளாசி மிக சிறப்பான ஓப்பனிங்க கொடுத்து முக்கிய பங்காற்றி இருந்தார் அதே நியூ பால ஸ்விங் செஞ்சு மிரட்டக்கூடிய போல்ட் என்ட்ரி போன்ற நியூசிலாந்து பவுலர்களை ஆரம்பத்திலேயே அதிரடியா எதிர்கொண்டு நாலு பவுண்டரி நாலு சிக்ஸர்களை பறக்க விட்ட அவரு சேஸிங் செய்யறதுக்கு நல்ல அடித்தளத்தை கொடுத்தாரு அதை இந்த உலக கோப்பையில இதுவரைக்கும் வரைக்கும் பதினேழு சிக்ஸர் அடிச்சுள்ள ரோஹித் சர்மா உலக கோப்பை வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட தொடர்ல அதிக சிக்ஸர்கள் அடிச்ச இந்திய வீரர் அப்படிங்கிற கங்குலியோட இருபது வருட மாஸ் சாதனையை தகர்த்து புதிய வரலாற படிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி மூணாவது உலக கோப்பையில கங்குலி அவர்கள் பதினைந்து சிக்ஸர்கள் அடிச்சிருந்தது முன்னாடி இருந்த சாதனை ஆனா இப்ப ரோஹித் சர்மா பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கங்குலி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி மூணுல ரோஹித் சர்மா பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நவ்ஜோத் சித்து பத்து எி ரோஹித் சர்மா சீகரம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது டூ தௌசண்ட் சாதனை அதை வந்து இவர் தகர்த்திருக்காரு அது போக இந்த வருடம் களமிறங்கிய ஒரு நாள் கிரிக்கெட்ல மட்டும் ரோஹித் சர்மா ஐம்பத்தோரு சிக்சர்கள் அடிச்சிருக்காரு இது மூலமா வருடத்துல ஐம்பது சிக்ஸர்கள் அடிச்ச முதல் ஆசிய வீரர் அப்படிங்கிற மாபெரும் சாதனையையும் ரோஹித் சர்மா படைச்சிருக்காரு அந்த பட்டியல் பார்த்தோம்னா ஏபிடி வில்லியர்ஸ் ஐம்பத்தி எட்டு கிரிஸ் கெயில் ஐம்பத்தி ஆறு ரோஹித் சர்மா ஐம்பத்தி ஒன்னு சாஹித் அப்ரெட் நாற்பத்தி எட்டு நிறைய மேட்ச் இருக்கு இல்லையா இந்த சாதனை தனியாக ஒரு பீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ரோஹித் சர்மா இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே அதிரடியாக விளையாடுறாரு அதே மாதிரி செஞ்சுரிக்காகவும் ஃபிஃப்டி இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை ஒரு பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ விராட் கோலி வந்து நிறைய பால் வேஸ்ட் பண்ணுறாரு சிங்கிள் எடுக்க மாட்டுறாங்க அவரோட செஞ்சுரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு ரெண்டு மேட்ச்சில் நடந்ததை வச்சு அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கேட்டா பேட்டோட உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்